அனைவருக்கும் வணக்கம். இப்போ கிராமப்புறத்துல ஒரு வழக்கம் இருக்குது. அதாவது நெல் அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த காஞ்சி போன வைக்கோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைக்கோல் போரா மாத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா காலி இடங்கள்ல வரிசையா வைக்கோல் படப்பா அடைஞ்சு வச்சிருப்பாங்க. அதை அவங்க மாட்டு தீவனமா உபயோகிப்பாங்க. எப்போதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வைக்கோல் போர்ல நெருப்பு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோம். அதாவது ஒரு தீப்பொறி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை யாரும் கவனிக்கல அப்படின்னு சொன்னா அவ்வளவு வைக்கோலும் எரிஞ்சு நாசமா போயிடும். இதை யாரோ ஒருத்தர் பார்த்து சரியான நேரத்துல தீயணைக்கும் படை வீரர்களுக்கு தகவல் கொடுத்து அவங்களும் சரியான நேரத்துல வந்துட்டா வந்த உடனே அவங்க எரியிற வைக்கோல் போர் மேல தண்ணீரை அடிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எரியாம இருக்கிற நல்ல வைக்கோல் படப்பு மேலதான் தண்ணியை ஊத்துவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா எரியிற நெருப்பை அணைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே சமயத்துல அதை பரவாம தடுக்கிறது ரொம்ப லகுவான காரியம். அது போலதான் இன்னைக்கு இந்த உலகத்து மேல கொரோனா அப்படிங்கிற நெருப்பு பொறி இந்த உலகமாகிய வைக்கோல் போர் மேல விழுந்து வேகமா பரவிக்கிட்டு இருக்குது. அதை தடுக்கிற நடவடிக்கை என்ன அப்படின்னு சொன்னா அதை பரவாம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதை அறிஞ்சுதான் நம்ம அரசாங்கமானது ரொம்ப புத்திசாலித்தனமா அறிவுபூர்வமா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவு தான் நாளைய தினம், அதாவது மார்ச் 22, 2020 அன்னைக்கு மக்கள் ஊரடங்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு அன்பு கட்டளையை நம்ம மேலே புகுத்தி இருக்கிறாங்க. நாம் இதுக்கெல்லாம் ஒத்துழைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நாம நாளைக்கு காலையில 7 மணிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. எங்க ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தால் இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நாம் தப்பிச்சிட முடியுமா, அது பரவுறத தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. இதை எப்படி தடுக்க முடியும்? ஆமாங்க, அதாவது இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது பரவணும் அப்படின்னு சொன்னா தீ பரவுறதுக்கு எப்படி வைக்கோல் போர் வேணுமோ அது போல இந்த கொரோனா வைரஸ் பரவுறதுக்கு மனிதர்களாகிய ஊடகங்கள் வேணும். நாம நாளைக்கு ஒரு நாள் வெளியில போகல அப்படின்னு சொன்னா நம்மளை தாக்குறதுக்காக வந்திருக்கிற அல்லது வந்திருக்கு அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான கொரோனா வைரஸ் கிருமிகள் வந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நம்மளை தேடி திரியும். நம்ம யாரும் இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்போ நாளைக்கு மறுநாள் இந்த பாரதமே, இந்த பாரதத்துடைய சுற்றுச்சூழல் எல்லாமே கொரோனா வைரஸ் நீக்கப்பட்ட ஒரு சுகாதாரமான சுற்றுச்சூழலா மாறும். இந்த மாறுதலுக்கு நாமளும் ஒரு கருவியா இருந்து இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு நம்ம ஒத்துழைச்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா இந்த கொரோனா வைரஸ் கிருமிகள் வந்து பாரதத்துல பரவுற விஷயத்த நம்மளால தடுக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு சரியா மாலை 5 மணிக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து பாரதத்துல பரவாம தடுக்கிறதுக்காக தன்னை இரவு பகல் பாராம ஈடுபடுத்திட்டு இருக்கிற மருத்துவ அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள், அரசு செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் இவர்களுடைய பணிகளை எல்லாம் பாராட்டி ஒரு 5 நிமிடம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நாம அவர்களுக்காக நம்ம கைகளை தட்டலாம். இந்த கைதட்டுற ஓசையானது நம்மளை மிரட்டிட்டு இருக்கிற கொரோனா காதலியும் கேட்டு அதை நிச்சயமா பாரதத்தை விட்டு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தை விட்டே விரட்டும், அதுவே நிச்சயம். எனவே நாளைய தினம் அரசுடைய அன்பு கட்டளைக்கு உடன்பட்டு அனைவரும் இந்த ஊரடங்கு உத்தரவுக்கு, மக்கள் ஊரடங்கு உத்தரவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் சார்பாகவும் மீண்டும் மீண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.